இளங்க நான் உள்ள வரலாமா? என்ன என்னை பார்க்க வீடு தேடி வந்திருக்கிறீங்க? எல்லாம் பொண்ணு விஷயமா தான். ஏன் அண்ணன் பையன் சந்தானத்துக்கு உன் தங்கச்சிய பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். நீ சரின்னு சொன்ன இந்த மாசத்திலயே ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்ன சொல்ற? நீங்க பெரியவங்க, உங்க முகத்தில் அடிச்ச மாதிரி பதில் சொன்னா கஷ்டமா தான் இருக்கு. உங்களை பத்தி நல்லாவே எனக்கு தெரியும், நீங்க நல்லவங்க தான். ஆனா ஆனா என்ன, தயங்காம சொல்லுப்பா. சந்தானம் இல்லைங்க, சந்தானம் ஒரு மாதிரி. ஒரு கெட்டவனுக்கு என் தங்கச்சி கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. யாரா கெட்டவன்? நாக அடக்கி பேசு, இல்லையா வெட்டி விடுவேன். ஜாக்கிரதா. டேய் சும்மாற, ஏன்டா இப்படி வந்த இடத்துல வம்பு பண்ற? நான் பேசிக்கிறேன், நீ சும்மாற. அப்படி என்ன இலங்கை இவனுக்கு குறைச்சல்? வீடு இல்லையா, நிலை இல்லையா, இல்ல கை நிறைய சம்பாதிக்கலையா? எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒழுக்கம் இல்லையே, குடி கூத்தியான்னு சொல்றக்க எனக்கு வெக்கமா இருக்குது. இப்படிப்பட்டவனுக்கு என் தங்கச்சி கொடுக்கற எனக்கு பைத்தியமா குடிச்சிருக்குது. இதுக்குதான், இந்த இளவுக்குதான் நான் அப்பவே வரலன்னு சொன்னேன். கேட்டே சத்தப்பா, என் பேச கேட்டிருந்தா இந்த கண்ட நாயிட்டிலாம் அமாடப்பட வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. சந்தானம் வேண்டாம், ஏதோ கண்டவன் கண்டவன நடக்கிறதே வேற. ஏதோ வீடு தேடி வந்திருக்கிறீங்கன்னு பொறுமையா இருக்க. உனக்கு எல்லாம் பொறுமை மாட்டுது, விட்டா தலைக்கு மேல ஆகிற. உன் தங்கச்சி மட்டும் யோகிக்கு வாங்குறதுக்கு என்ன நினைச்சா? நல்ல இடத்துல சம்பந்த பேச வந்திருக்கிறவோ? ஏடா டேய், உண்மை சொன்ன ரோச பொத்துக்கிட்டு வருதா? மூடிக்கிட்டு போனா வெளியே. என்ன இளங்கோ, நானும் பாக்குறேன், ரொம்ப பெருசா பேசிக்கிட்டே போற. இங்க பாருங்க ஐயா, என் அந்தஸ்துக்கு உன் வீட்டு படியேறி பொண்ணு கேட்க வந்ததே பெரிய விஷயம். உன் தங்கச்சியை விட்டா என் அண்ணன் பையனுக்கு வேற பொண்ணு கிடைக்காது நினைப்பா. கூற மேல சோறு போட்டா ஆயிரம் காக்கா, தெரியும்ல? இங்க பாருங்க, உங்க அண்ணன் மகனுக்கு வேணா நீ பக்காலத்து வாங்கலாம், எனக்கு என்ன தலையெழுத்தா? அவனுக்கு பொண்ணு கொடுக்கறக்கு எனக்கு என்ன தலையெழுத்தான்னு கேக்குற. நீங்க போலாம். போறோம், இப்ப சொல்றேன் கேட்டுக்க. என் அண்ணன் பையன் சந்தானத்துக்கு இதே மாசத்துல ஒரு பொண்ணை பார்த்து உன் தங்கச்சிக்கு முன்னாடி நான் கல்யாணம் பண்ணி வைக்கல. என் பேர் தனசேகர் இல்ல, வர போலாம். என்னங்க இது, வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தா நல்லவங்க கெட்டவங்க நாலு பேர் வந்து பொண்ணு கேட்க தான் செய்வாங்க. வரவங்க கிட்டலாம் இப்படி சண்டை போட்டிங்கன்னா நல்லாவா இருக்கு? அதுக்காக இந்த மாதிரி தருதலைகளை என் தங்கச்சி கொடுக்க சொல்றியா? ஐயோ நான் அப்படி சொல்லலைங்க. பொண்ணு கேட்க வரவங்கள நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. நமக்கு பிடிச்சா பொண்ணை கொடுக்குறோம், இல்லைன்னா எடுத்து சொல்லிட்டு விட்டுட்டு போகிறோம். இப்படி வரவங்க கிட்டலாம் மல்லு கட்டினா நல்லாவா இருக்கு? யாருகிட்ட என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியும். நீ ஒண்ணு எனக்கு புத்தி மாதிரி சொல்ல வேண்டாம், போய் உன் வேலையை பாரு. சந்திர, நேத்து நான் சொன்ன விஷயத்தை பத்தி நீ என்ன முடிவெடுத்திருக்க? தேவியே, இதுல முடிவெடுக்க என்ன இருக்கு? நேத்து தேவியே, இதுல முடிவெடுக்க என்ன இருக்கு? உன்னை சந்தானம் பொண்ணு பார்க்க வந்தது வாசுந்தான், அதுக்குத்தான் அவங்க ஒன்னா முடியான்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எதுக்கு நீ மனசு போட்டு குழப்பிக்கிற? அதுக்கு இல்லைங்க, இப்பெல்லாம் என் நேரமோ எங்கள் அண்ணன் என் ஜாதக கையமாக தெரியுறாரு. இதுக்கு மேலேயும் நம்ம காதலை மறைக்காது நல்லதில்லை, அதுக்கு தான் சொல்கிறேன். ஐயோ தேவியே, எங்கள் வீட்டில் நானே எப்படி கல்யாண பேச்ச ஆரம்பிக்கிறேன்னு யோசிக்கிறேன். இங்கே பாருங்க, யோசிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை, சீக்கிரமாக இதுக்கு நீங்கள் தான் ஒரு முடிவு எடுத்தாகணும்.
சரி தேவியே, இன்னைக்கே எங்கள் வீட்டுக்கு போய் எங்கள் அம்மாக்கிட்டையும் எங்கள் அப்பாக்கிட்டையும் நம்ம விஷயத்தை சொல்லி எப்படியாவது சம்மத்தை வாங்கி நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வர்றேன். சந்துரு, இதில் எந்த மாற்றமும் இல்லையே. சத்தியமா நீ தைரியமாக வீட்டுக்கு போ, நாளைக்கு ஒன்றுன வெத்தலை பாக்கு தட்டோட கண்டிப்பாக நான் பார்க்குறேன். அதுக்கெல்லாம் நீ பயப்பட வேண்டாம். கடவுளே, எந்த எதிர்ப்பு இல்லாமல் எங்கள் காதல் நல்லபடியாக கை கொடுணும். அதுக்கு நீ தாப்பா துணையாக இருக்கணும். ஓடுமே ஓடுமே, எனக்கு போனா அங்க வந்து ஓடுமா அவுத்து போட்டு அடுத்தா என்ன தேவையே அப்படி பாக்குற லவ்வாக்க பண்ண பண்ணு காசா பணமா நீ என்ன பண்ணுவ உன் வாசம் அப்படி நண்டு கொடுத்தா வளையல எங்க தங்க பேச பார்த்தியா டக்குன்னு வார்த்தையா குறைச்சு பேசிட்டியா நானா டக்குனு மேல கை வைக்கிறது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. அப்புறம் கருப்பு போச்சு கருமாதிரம் போச்சுன்னு ஒரு மூணு வந்து உப்பாரி வைப்ப, இது உனக்கு தேவையா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்கு என்ன வேணும்? எதுக்காக என்ன தேடி வந்து இப்படி தொந்தரவு பண்ற? இது என்ன கேள்வி? சக்கரையை தேடு எறும்பு எதுக்கு வரும்? ஏபிசிடி படிக்குவா அல்ல அதுக்கு தாங்க அண்ணா. அங்க என்னடானா உங்க அண்ணா ரொம்ப சொத்தா தங்கம்னு பேசிட்டு இருக்கிறா. நீ எங்கடானா நீ அவளோட ஊர் சுத்திக்கிட்டு இருக்கிறா. ஓ நாடி சுத்தமான உரசி பாத்தியாக்கா? உரசுவேன். நீ யாரு? அவனவன் மட்டும் தான் உரசுவியா? என்னை நான் பார்த்தா ஆம்பளை யாரு தெரியலையா? உன்ன மாதிரி பொறுக்கிய எந்த பொண்ணு திரும்பி பார்க்க மாட்டா. அது முதல்ல நீ தெரிஞ்சுக்க. பாருங்க ஐயா, எல்லா கதாநாயகியும் சொல்லி வச்ச மாதிரி கதாநாயகிலே லவ் பண்றாங்க. அப்பா அப்ப வில்லன் நாங்கள விரல சூப்பிட்டு போறதா? உன்ன செல்லு குத்தம் இல்ல கண்ணு. இந்த கதை எழுதலாம் பாரு, அவனை மத சொல்லணும். அவனை பிடிச்சு பாட்டே கிளப்பணும். ஆமா கண்ணு, அப்பா அம்மா விளையாட்டுலாம் முடிஞ்சதா இல்ல இனிமேல் தானா? நீ நினைக்கிற மாதிரி எங்க காதல் அவ்வளவு கீழ்த்தனமானது இல்ல. ஓ உங்க காதல் அவ்வளவு புனிதமாக்க கண்ணு. நக்கர நாயகி செக்கும் ஒண்ணுதான் சிவலிங்கம் ஒண்ணுதான். நாளைக்கு அவன கல்யாணம் பண்ணிட்டு என் மொண்டாடி சுத்த தங்காமனு என்ன தள்ளி நின்று பூசையா போட போற? கட்டல போட்டு புரட்டி எடுக்கத்தானே போறான் மனுஷன். இப்படி பேச உனக்கு வெக்கமா இல்ல? என்ன பண்ணுவ? மீறி போனா இந்த விஷயத்தை எங்க அண்ணன் கிட்ட சொல்ற. சரிங்க, எனக்கு ஒரு வேலை மிச்சம். பாருங்க ஐயா, அண்ணனுக்கு தெரியாத லவ் பண்ணினால அவனுக்குள்ள ஒரு வீராக பாரு ஐயா. உன் காதல் அப்படி உன பேச வைக்குது. பேசு கண்ணு பேசு. இந்த தைரியத்தை நிரப்பற தோட நினைச்ச கருகி சாம்பலற ஜாக்கிரதை. வாட்டுக்கு மட்டு மரியாதை பேசிட்டு போற, நீ கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கிற. இழுத்து போட்டு நாலு மெட்டு மத்தானே அவ என்ன எவ்வளவு திட்டினாலும் எனக்கு ஒரே கிக்கா தாண்டா இருக்கு. என்ன நீ எப்படி பேசுற? உன்னை பார்த்து ஒருத்தி மூஞ்ச சுழிச்சிட்டு போனாலே அவ முந்தாடி உருவி போடுவ. அப்படிப்பட்ட நீ இவகிட்ட மட்டும் ஏன் அடக்கமா நடந்துக்கிற? டேய் மனோ, அரை மணி நேரத்துக்கு ஒருத்தி வேணும்னா நாம் அப்போவே கை வைக்கலாம். ஆயுசு பூரா வேணும்னா கொஞ்சம் அடங்கித்தாண்டா வாசிக்கணும். அதனால என்ன பிரயோஜனம்? கல்யாணமே வேண்டாம்னு சொன்ன நீ உன் சித்தப்பன் பேச்சு கேட்டுக்கிட்டு பொண்ணு கேட்க போன, என்னாச்சு? அவமானப்பட்டு வந்தது தான் மிச்சம். அவளுக்கு பழிக்கு பழி வாங்க தேவை காலத்தில் நானே இதால் கேட்டுக்கிட்டா இறங்கோ. நாம சொல்ற பல்ல ஆடித்தானே ஆகணும். மொட்டை தலைக்கு
முழங்காலுக்கு முடிச்சு போட பாக்குற, அது நடக்காது. தேவைக்கு உன்னை பிடிக்கல, அவன் அண்ணனுக்கு உன்னை பிடிக்கல. நீ என்னடா கட்டுனா அவளை தான் கட்டுவேன்னு சவால் வேற விடுற. பார்க்கலாம் யார் தான் ஜெயிக்க போறாங்கன்னு. நான் தானா ஜெயிப்பா, என்னடா உனக்கு இப்படி பேசுற? எங்கடி போயிருந்த? இவ்ளோ நேரம் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்பவே தான் கிளம்பி போனாங்க. என்ன நீ என்ன சொல்றீங்க? ஆமா, எங்க அப்பாவோட சொந்தக்காரங்க திடீர்னு உன்னை பொண்ணு பார்க்க வந்துட்டாங்க. எங்க எல்லாத்துக்கும் மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருச்சு. உங்க அண்ணனும் கல்யாணத்தை அடுத்த வாரமே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஏமா தேவகி, உன்னை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு சொன்னேன். உன்னை பார்த்துருக்காங்களா, பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லி வந்தாங்க. சம்மதம் பேசிட்டுமா? ஆமாம், நான் எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தானே செய்வேன். அந்த நம்பிக்கையில் தான் வாக்கு கொடுத்துட்டேம்மா, வாக்கு கொடுத்துட்டேன். தப்பாம்மா? தப்பு இல்லைண்ணே, ஆனால் ஏன் மனசில் என்ன இருக்குன்னு தெரியாமல் நீங்கள் எப்படி? ஓ, மாப்பிள்ளை எப்படி இருக்காருன்னு பயப்படுறியாம்மா? நீ இப்படி கேப்பின்னு தெரிஞ்சுதான் நான் மாப்பிள்ளைய வீட்டிலே இருக்க சொல்லிருக்கிறேன். உள்ள இருக்காரு போய் பாருமா. இருடி, மாப்பிள்ளைய நானே இங்க கூட்டிட்டு வரேன். அங்க பாருடி, மாப்பிள்ளைய பாரு. இப்படியே வெக்கப்பட்டு எவ்வளவு நேரம் நிப்ப, அப்புறம் மிஸ் பண்ணிடுவேன். சந்திர, நீ ஐயோ என்ன நம்ப இல்ல சந்திர. ஏமா அழகிற, நான் தான் அப்பவே சம்மதிச்சிட்டேன்ல, எதுக்கு அழகிற? ஏண்டி ஏன் கிட்ட கூட சொல்லாம கழுத. கொஞ்ச நேரத்துல ஆடி போயிட்டா. ஏப்பா சந்திர, உங்கள் வீட்டில் என்னப்பா சொன்னாங்க? எங்கள் வீட்டில் நான் சம்மதம் வாங்கிட்டேங்க. பெரியவங்க நீங்கள் கலந்து பேசி ஒரு நல்ல நாள் பார்த்து எது செஞ்சாலும் எனக்கு சந்தோஷங்க. சந்திர, சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காத. அதிகப்படியான நகை போடவோ இல்லை ஆடம்பரம் நீ செலவு பண்ணவோ எங்கிட்ட வசதி இல்லை. நீங்கள் ஏதாச்சும் நினச்சிங்கன்னா. சேச்சே, என்னங்க நீங்கள் எங்கள் காதலை ஏற்றுக்கிட்டதே பெரிய விஷயம். வரதட்சணையா? நானும் சரி எங்கள் வீட்லேயும் சரி யாரும் எதிர்பார்க்கல. உங்களுக்கு என்ன செய்ய விருப்பமோ அதை செய்யுங்க போதும். அதுக்காக நான் எது செய்யாமல் விட மாட்டேன். என் தகுதிக்கு ஏற்ற மாதிரி செஞ்சால் தான் எனக்கும் ஒரு கௌரவமாக இருக்கும். அது உங்கள் இஷ்டம். உங்கள் என்னை கேட்டால் உங்கள் தங்கச்சியை கட்டின புடையோடு இப்போ கூட அனுப்பி வச்சாலும் கண்களமாக நான் காப்பாற்றுவேங்க. என்ன தம்பி இப்படி சொல்லிட்டேன், இதுதான் சாக்குன்னு இப்போவே உங்களோட ஒடியாந்து விளாட்ருக்கு. சீ போங்க மாமா.